வணக்கம், நான் உங்கள் பத்மா பிரதீப். இன்றைக்கி பன்னீர் ஸ்டஃப்டு இட்லி எப்படி பண்ணலாங்கிறத காமிக்க போகிறேன். இது நீங்கள் இட்லி மாவு இல்லை ஏன்ட் அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம இட்லி மாவு வச்சு பண்ண போகிறதில்ல. உங்கள் வீட்டில் ரவை, தயிர் இது ரெண்டும் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக இந்த பன்னீர் ஸ்டஃப்டு இட்லியை பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் இப்போது 1/4 கிலோ வறுத்த ரவை எடுத்திருக்கேன். ஒருவேளை வறுக்காத ரவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இப்போது 1 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரை இந்த ரவையில் ஆட் பண்ணி இப்போது நல்லா மாவு பதத்துக்கு இப்போது மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் ரவையும் தயிரும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றி கொஞ்சம் செமி சாலிட் அந்த பதத்துக்கு இந்த மாவை நல்லா நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இப்போ மாவை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது 30 மினிட்ஸ் ஊறணும். இது ஊற டைமில் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங்க்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது உங்களால் எவ்வளவு பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளியும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இப்போது 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய், நான் உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் எதுக்கு உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டேன்னா, ஸ்டஃபிங்கில் வைக்கும்போது குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த விதை இருந்தனா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் கடுகு போட்டிருக்கேன். இது நல்லா வெடிக்கணும். பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா வறுக்கணும் அதை. இது கூடயே நான் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெங்காயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ள இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுமே வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அந்த மிளகாய் பொடி அந்த வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க நம்ம பன்னீரை இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்ம பன்னீர் ஸ்டஃப்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் தேவைன்னா கொஞ்சமாக நெய் கூட விட்டுக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நம்ம யூஸ்வலாக இட்லிக்கு எப்படி தட்டு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த இட்லி தட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவை, அதை எடுத்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த குழி ஃபுல்லாகவே ஊற்றக்கூடாது, பாதி அளவுக்கு ஊற்றி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஸ்டஃப்பை இந்த குழிக்கு நடுவில் ஃபில் பண்ணிவிடுங்க. அந்த பன்னீர் ஸ்டஃப்பு நல்லா குழிக்குள்ளே வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவை, மறுபடியும் அதை எடுத்து அந்த ஸ்டஃப்புக்கு மேலே ஃபுல்லாக ஊற்றி ஃபுல்லாக அதை மறைகிற அளவுக்கு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். உள்ளே இருக்க ஸ்டஃப்பு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம இட்லி குக்கரில் வச்சு நல்லா வேக விடணும். இது மூடி போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சுவையான பன்னீர் ஸ்டஃப்பு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றது கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டஃப்புக்கு நீங்கள் பன்னீர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதுக்கு பதிலாக பன்னீருக்கு பதிலாக வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்ச வெஜிடபிள்ஸ், கார்னு இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். எல்லா பசங்களுக்குமே இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நியூ டிஷ்ஷஸ் எல்லாமே பார்க்க முடியும். நன்றி.